அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கு வந்து சோப்புகள் டிட்டர்ஜெண்ட்டுகள் என்ற பாடம் பார்க்க போகிறோம். இந்த சோப்புகள் டிட்டர்ஜெண்ட்டுகள் வந்து நம்ம டிவி பார்த்தோம்னா நிறைய விளம்பரங்கள் வந்து எதுக்கு வரும்னா சோப்புக்கும் டிட்டர்ஜெண்ட்டுக்கும் நிறையா வருது. இந்த சோப்புகள்லாம் என்ன, டிட்டர்ஜெண்ட்டுகள்லாம் என்னென்னா, நம்ம ஒரு ஏதோ எந்த உடை எடுத்துக்கிட்டாலும் சரி அது நூல்னால் பின்னப்பட்டதாக இருக்கும். நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு துணி எடுத்து அது வழியை சூரிய ஒளியை பார்த்தோம்னா அந்த துணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் துளைகள் வந்து தெரியும். ரெண்டு நூல்களுக்கு நூல்கள் குறுக்கும் நெடுக்குமா நெய்யப்படும் போது சிறிய கண்ணுக்கு தெரியாத போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறு துளைகள் இருக்கும். எங்கெல்லாம் சிறு துளைகள் இருக்கோ அங்கே வந்து பரப்பு லூசே இருக்கும். அப்போ நம்ம இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓடு இருக்கு இல்லையா, ஓடை வந்து நம்ம உதட்டில் அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே ஓடு வந்து உதட்டில் ஒட்டிக்கணும். அப்புறம் ஓடை எடுத்திங்கன்னா உதட்டில் கூடிய தோலும் சேர்த்து பிஞ்சு போயிடு வந்துடும். அதுக்கு என்ன காரணம், ஓடில் சிறு சிறு துளைகள் இருக்குது. அப்போ நேரம் பரப்புள் விசை இருக்குது, அந்த பரப்புள் விசையினால தான் உன்னுடைய உதட என்ன செஞ்சுக்கிறதுனா பிடிச்சிக்கிறது. சரி, அப்படி பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்யறது, அப்படி பிச்சு எடுக்கக்கூடாது, தண்ணியை ஊற்றி அந்த துளைகளில் வந்து எதோ நீர் போய் பரப்புள் விசை குறைஞ்சி அப்புறம் தான் அந்த ஓட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். பரப்புள் விசைங்கிறது வந்து சிறு துளைகள் இருக்கும் போதெல்லாம் பரப்புள் விசை வந்து இருக்கும். இந்த பரப்பு உழுவிசை என்ன செய்யணும்னா, இந்த பரப்பில் பொருள்களை தன்னை நோக்கி ஈர்க்கிற மாதிரி அழுக்கு எண்ணெய் இந்த கிரீஸ் இதெல்லாம் என்ன செய்யணும், துணிகள் வந்து தன்னுடைய பரப்பில் வந்து ஈர்த்துக்கிறது. அதே மாதிரி நம்ம உடல் எடுத்துக்கிட்டு நம்ம உடல் தோலில் வந்து கண்ணுக்கு தெரியாத சிறு 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 துளைகள் இருக்குது, அது என்ன செய்யுது, அந்த அழுக்கை வந்து தன்னுடைய பரப்பில் ஈர்த்து வச்சுக்கிறது. அதனால் மனித உடலாக இருந்தாலும் சரி அல்லது துணிகளாக இருந்தாலும் சரி சிறு துளைகள் காரணமாக அதனால் ஏற்படக்கூடிய பரப்பு உழுவிசை காரணமாக அழுக்கை வந்து தன்மேல் பரப்பு கவர்ந்து வைத்துள்ளது. இதை நம்ம என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணணும். இலைகளால் பின்னப்பட்ட உடைகளில் நுண்ணிய துளைகள் இருக்கும், பரப்பு இழுவிசையால் அழுக்கை தன் பரப்பில் கவரும். அழுக்குன்னா எண்ணெய் கிரீஸ் எது வேணாலும் இருக்கலாம். இது எதுக்கும் பொருந்தும், மனித உடலுக்கும் பொருந்தும். மனித உடலில் என்ன இருக்குது, சிறு சிறு துளைகள் இருக்குது, அதனால் அது வழியே தான் நம்ம வேர்வை வெளியேறுது. அதை துளை வழியே தான் எது எது போயிருந்தால் பரப்பு இழுவிசைனா அழுக்கும் போய் உட்காந்துக்குது. சோப்பு டிட்டர்ஜெண்ட்டுகள் துணி மற்றும் அழுக்கிற்கு இடைப்பட்ட பரப்பு இழுவிசையை நீக்கி அழுக்கை வெளியேற்றுகின்றன. அப்போ என்னோடய வேலை என்னது, இந்த சோப்பு டிட்டர்ஜெண்ட்டு வேலை மனித உடல்லையோ அல்லது துணியிலையோ இருக்கக்கூடிய அந்த பரப்பு இழுவிசையை நீக்கிருச்சுன்னா, ஏன்னா பரப்பு இழுவிசை எதை பிடிச்சிருக்கு, அழுக்க பிடிச்சிருக்கு, அந்த பரப்பு இழுவிசையை நீக்கிறதுனால அழுக்கு வந்து வெளியேறிடுது. அப்போ அதுதான் சோப்புனுடைய பேசிக் பிரின்சிபல். இப்போது சோப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உயர் கொழுப்பு அமிலங்களில் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு. அதனால் உயர் கொழுப்பு அமிலம், இப்போ நம்ம பழைய கிளாஸ்லனா அஸ்டிகம்லாம் பார்த்தோம், CH3COOH. ஓகே, இதில் எத்தனை கார்பன் இருக்குது, ரெண்டே ரெண்டு கார்பன். இது ஒரு கொழுப்பு அமிலம், இதில் என்ன கார்பன் இருக்குது, அது கொழுப்பு அமிலம் தான், கார்பாக்சிலிக் அமிலம். இதே இது CH3CH2 16COOH. அப்போனா என்ன பாருங்கள், இங்கே ஒரு ஆறு கார், இங்கே ஒரு கார்பன், இங்கே CH2 பிராக்கெட் போட்டு 16 போட்டேன், அது இதில் ஒரு 16 கார்பன் இருக்குது. ஒன்று இது ஒரு 16, ஒன்று 17, இங்கே இருக்காரு 18. இதைத்தான் உயர் கொழுப்பு அமிலங்கள் இருந்தோம். கார்பனுடைய எண்ணிக்கை இந்த அல்கைல் தொகுதியினுடைய ஊர்வலம் நீண்ட சங்கிலி தொடராக உடையதாக இருந்ததுனா அதை தான் நான் சொன்னோம், உயர் கொழுப்பு அமிலம்னு சொல்லுவோம். நீண்ட சங்கிலி, இதை வந்து CH2 16 போட்டேன் எழுதுனா என்ன, CH2 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 எத்தனை தடவை எழுதணும், 16 தடவை எழுதணும். இதுதான் உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹச் இருக்கு இல்லையா, இந்த ஹச் எடுத்துகிட்டு இந்த இடத்துல எண்ணியவோ அல்லது கேயை போட்டு அதன் அது உப்பு. அப்போ இது மாதிரி ஒரு நீண்ட சங்கிலி தொடருடைய ஒரு கொழுப்பு அமிலத்தினுடைய உப்பு, உப்புங்கிற அது அமிலத்தில் இருக்கக்கூடிய ஹச்சிருக்கிறதுல எண்ணெயவோ கேயவோ கேயோ போடுறது, சோடியமோ பொட்டாசியமோ போடுறது, உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்பு சோப்பு ஆகும். சரி, சோப்புன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நான் சோப்பு தயாரிக்கணும், சோப்பு தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் மூலப்பொருள், எதை நான் பேசிக்காக எடுத்துக்கணும், அடிப்படையாக எடுத்துக்கணும். இங்கே சொன்னோம் இல்லையா, இயற்கையான கொழுப்பில் வந்து என்ன இருக்கும், இந்த உயர் கொழுப்பு அமிலங்கள் வந்து இருக்கும், அது எஸ்டர் வடிவத்தில் இருக்கும். ஏற்கனவே எஸ்டர்னா என்ன, ஒரு அமிலம் ஆல்கால் வினை வந்து கிடைக்கிறதா எஸ்டர், அதனால அதுதான் கொழுப்புன்னு சொல்கிறோம். இந்த கொழுப்புங்கிறது இந்த அமிலத்தினுடைய எஸ்டராக இருக்கும். அதோட சோனியா ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது இந்த இடத்துக்கு இந்த இடத்துல எதுவும் வந்துடும், எண்ணெயோ கேயோ வந்துடும். அது பெரிய கிளாஸில் படிச்சிடும். இப்போதைக்கு நினைவாக வச்சுக்கலாம், கொழுப்பு எடுத்துக்கணும், காரம், காரங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடோ அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ. இப்போது இந்த சோப்பு தயார் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிப்பாக வேணும்,
கொழுப்பு வேணும் ப்ளஸ் காரம் போகிறோம். எந்த காரம் எடுத்துக்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோமா அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து சோப்பை ரெண்டு வகையாக பிரிக்க போகிறோம். கடின சோப்பு, மென் சோப்புன்னு பிரிக்க போகிறோம். கடின சோப்பு எப்படி தயாரிக்கிறது, எண்ணெய் அல்லது கொழுப்பு ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தானே. அது ரெண்டுலேயும் அந்த இந்த நீண்ட சங்கிலி தொடர் உடைய அந்த எஸ்டர் வந்து இருக்கும், எண்ணெய் அல்லது கொழுப்பு. அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு நீரார் பகுத்தல், இந்த வினைக்கு வருது நீரார் பகுத்தல் வினை அப்படின்னு, நீர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீரார் பகுத்தல் வந்து அமிலத்தின் முன்னிலையோ அல்லது காரத்தின் முன்னிலையோ நடக்கும். அதெல்லாம் பெரிய கிளாஸில் படிச்சுக்கலாம். இந்த வினை ஆனால் என்ன சொல்லணும்னா நீரார் பகுத்தல் வினைன்னு சொல்லணும். அந்த நீரார் பகுக்கும் போது கடின சோப்பு கிடைக்குது. இந்த நிகழ்வுக்கு பிறந்து சோப்பாதல் வினை அப்படின்னு பேர். ஏன்னா இந்த வினையினுடைய இறுதியில் சோப்பு கிடைக்கிறதுனால சோப்பாக்குதல் வினை அல்லது சோப்பாதல் வினைன்னு பேர். அப்போ எண்ணெய் அல்லது கொழுப்படுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு நீரார் பகுத்தால் என்ன கிடைக்கும், கடின சோப்பு கிடைக்கும். இந்த கடின சோப்பு வந்து எளிதில் கரைவது இல்லை, தண்ணியில் அவ்வளோ ஈஸியாக கரையாது. அடுத்து வந்து சலவை செய்வதற்கு பயன்படுகிறது, துணிகளை வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுது. மென் சோப்பு அப்படிங்கிறது என்னது, இதே மாதிரி எண்ணெய் அல்லது கொழுப்படுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு போல் அது போடுறோம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து போடுறோம். ரெண்டுமே காரம்னால் ரெண்டுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இப்போ இது எண்ணெய் இதுக்கே நம்ம உடம்புல வந்து எண்ணெய் ப்ளஸ் அயனி அதிகமாச்சுன்னா உப்புச்சத்து கூடிரும். அந்த உப்புச்சத்து கூடுறதுக்கு வந்து எதாவது மருந்தாக பண்ணணும்னா கே ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறோம், பொட்டாசியம் அயனி தான் பயன்படுத்துவோம். அது எண்ணெய் ப்ளஸ் அயனியை துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல கே ப்ளஸ் அயனி போய் உட்காந்துடும். அதனால் ரெண்டுமே காரம்னாலும் ரெண்டுடைய பண்புகளும் வேறு வேறையாக இருக்கும். இப்போ கே ஓகச்சி போட்டோம்னா அதே சோப்பாதல் வினை நீராற்பகத்தில் வினை நடக்கும்போது என்ன கிடைக்குது, மென் சோப்பு கிடைக்குது. அப்போ எண்ணெய் கொழுப்பு கம்பல்சரி, அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா என்ன கிடைக்குது, கடின சோப்பு கிடைக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா மென் சோப்பு கிடைக்குது, சாஃப்ட் சோப்பு வந்து கிடைக்குது. இது வந்து பேர்லேயே இருக்குது, எளிதில் கரையும். இது துணியை சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுது, இது வந்து உடலை சுத்தம் செய்வதற்கு பயன்படுது, குளிக்கிறதுக்கு பயன்படுது. சரி, எப்படி தயாரிப்பது, சோப்பு தயாரிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பேர் வந்து வழக்கம் போல் சோப்பாக்கல் வினை அல்லது சோப்பாதல் வினை, இங்கிலீஷில் சப்பானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஒரு இரும்பு குடுவை எடுத்துக்கிறாங்க, பேரே குடுவை மாதிரி ஒரு இரும்பு குடுவை எடுத்துக்கிற போகிறோம். அதோட அதுக்குள்ளே எண்ணெய் எடுத்துக்கிறப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எண்ணெய் அல்லது கொழுப்பு தான் இதுக்கு வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. எண்ணெய் அல்லது கொழுப்பு எடுத்தாச்சு. இது கூட காரம் சேர்க்க போகிறோம். காரம் எவ்வளோ சொல்லியிருக்கோம் பாருங்கள், 10% அதிகமாகனு அர்த்தம். இந்த கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டிருக்கோம், 10% காட்டிலையும் அதிகமான கார கரைசல், அது சோடியம் ஹைட்ராக்சைடோ அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ, நம்ம வன் சோப்போ கடின சோப்போ மென் சோப்போ எது தயாரிக்க போகிறோமோ அதை பொறுத்து சோடியம் ஹைட்ராக்சைடோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ எடுத்துக்கிறோம். இப்போது என்ன கலவை இருக்குது, எண்ணெய் ப்ளஸ் கார கரைசல் கலவை இருக்குது. இந்த கலவை வழியே நீராவியை செலுத்தி கொதிக்க வைக்கும், ஏன்னா நீராவியினுடைய டெம்பரேச்சர் அதிகம் இல்லையா, 100°C இல்லையா, அதை வச்சு கொதிக்க வைக்கும்போது இந்த எண்ணெய் வந்து நீரார் பகுப்படை. நான் முதல்ல இந்த இடத்துல சொன்னேன், இந்த வினைக்கு பேர் வந்து நீரார் பகுத்தல் வினைன்னு சொன்னேன். நீரார் பகுத்தல் வினை பகுத்தல் வினை நடக்கும்போது சோப்பு கிடைக்குது. இந்த சோப்புக்கு என்ன ஃபார்ம்னா RCOO எண்ணெய். இந்த இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, இதில் ஹச்சிருக்கிறதுல எண்ணெயாக வரணும், சிம்பிளாக எழுதியிருக்கோம். RCOOHனா அமிலம், ஹச்சிருக்கிறதுல எண்ணெயை போடுங்க RCOO எண்ணெய். அதனால் சோப்புக்கு சிம்பிளான ஃபார்முலா எண்ணெயாக வச்சுக்கோன்னா RCOO எண்ணெய். இதுதான் சோப்புனுடைய சிம்பிளான ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, RCOO எண்ணெய்ங்கிற சோப்பு வந்து கிடச்சிருக்கு. இப்போ சோப்பு கிடச்சிருச்சு, ஆனால் எங்கே இருக்குது, கொடுவைக்குள்ளே இருக்குது. அதை என்ன செய்யணும், நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கொதிக்கலவையில் எதை சேர்க்குறோம், சோடியம் குளோரைடு சாதாரண உப்பை வந்து சேர்க்குறோம். சாதாரண உப்பு சேர்க்கப்படுகிறது. இப்போ இந்த சோடியம் குளோரைடு சேர்க்குறதுனால சோப்பு வந்து தொட்டியின் அடியில் வீழ்படிவாகும். அப்படின்னா அது வீழ்படிவாதெல்லாம் சோப்பு முழுக்கிற எல்லா இடத்துலையும் பரவி இருந்துச்சு, அதனுடைய கரைதிறனை குறைக்கும். சோடியம் குளோரைடு சேர்க்கிறோட வேலை என்ன, கரைதிறனை குறைத்தல். ஒரு பொருள் வந்து கரைஞ்சிருச்சுன்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும், கரையில் நானும் அப்படியில். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம், வீட்டில் காஃபி போடுறோம், காஃபி போடும்போது நல்லா சுகர் போட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா கரைஞ்சிருச்சு. நம்ம சுகர் நமக்கு தெரியுதா, கண்ணுக்கு தெரியுதா, தெரியாது. காஃபி குடிக்கிறோம், நிறையா சுகர் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சுகர் என்ன செய்யாது, கரையாது. அது எங்கே போய் தங்கிடுது, அடியில் போய் தங்கிடுது. அதே மாதிரி இப்போ நம்ம சோப்பு கிடச்சிருச்சு, ஆனால் அப்படியே அந்த குடுவை முழுதும் விரைவி இருக்குது. சோடியம் குளோரைடு போடும்போது அந்த சோப்பை கரைய விடாமல் செய்கிறது. அப்போ கரையில் என்ன செய்யும், அடியில் போய் தங்கிடும். இப்போ சோடியம் குளோரைடு வேலை என்னது, கிடைச்ச சோப்பை வந்து நீரில் கரையாமல் ஆக்குதல். அதனால் சோப்பு என்ன செஞ்சிருச்சு, தொட்டியின் அடியில் சோப்பு சென்று வீழ்படிவாகிறது. சரி, அப்படியே வச்சிடணும். பல மணி நேரத்துக்கு பிறகு சோப்பு என்ன செய்யுது, அப்படியே அதனுடைய எடை குறைவாக இருக்கிறதுனால அப்படியே மேலே வந்து என்ன செய்யும், மிதக்கும். இப்போ சோப்பு வந்து மேலே வந்துடுச்சு. இதை பிரித்தெடுத்து கூல் பண்ணணும், குளிர்விக்கணும். அதுக்கப்புறம்
எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த மேலே வரக்கூடிய சோப்பு எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிடலாம். அது இல்லை, இப்போ கிடைச்ச சோப்பை வந்து அதோட நிறையா பொருள் வந்து சேர்ப்பாங்க. அது ஃபில்லர் அப்படின்னு பேர். அதாவது 1 மில்லிகிராம் நம்ம குளிக்கக்கூடிய சோப்பில் வந்து நம்ம வாங்குகிற சோப்பு வந்து 100 கிராம் இருக்குதுன்னா, அதில் உண்மையான சோப்பு வந்து எத்தனை கிராம் இருக்குன்னா 2 கிராமோ அல்லது 3 கிராமோ தான் இருக்கும். மீதம் இருக்கெல்லாம் வேறு வேறு பொருள்கள் தான் சேர்ப்பாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பொருள், டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா அதில் வந்து நம்ம பல்ல சுத்தம் பண்ணுறக்கூடிய பொருள் கம்மியாக தான் இருக்கும். மற்ற பொருளை வச்சு தான் என்ன செய்யும், ஃபில் பண்ணுவாங்க. ஃபில்லிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க, நிரப்பு காரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் சாம்பார் கம்மியாயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி கலந்து நிரப்பிடுறாங்களே, அது மாதிரி வந்து சோப்பு கம்மியாக தான் இருக்கும். அதோட என்ன செய்வாங்க, நிறையா ஃபில்லிங் ஏஜென்ட்ஸ் வந்து சேர்ப்பாங்க. சேர்த்து எல்லா எந்த கம்பெனியாக இருந்தாலும் சோப்பு தயாரிக்கக்கூடிய முறை ஒன்று தான். அந்தந்த கம்பெனிக்காரங்க எது சேர்த்துக்குன்னா, வாசனை பொருள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து சேர்த்துக்கணும். அந்த ஒவ்வொரு சோப்பு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஒரு என்ன இருக்கும்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனையை சேர்க்கும்போது தான் ஒவ்வொரு சோப்பும் வேறு வேறு மாதிரி நமக்கு வந்து தெரியுது. இப்போது இந்த சோப்போட வந்து இப்போ நான் சொல்கிற வந்து குளிக்கிற சோப்புக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து துவைக்கிற சோப்பு, அப்படி வாஷிங் சோப்பு எடுத்துக்கிற அப்புறம், இல்லை குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு ரெண்டுக்குமே இந்த ஹார்ட் வாட்டர் கணினி நீரில் போடும்போது பார்த்திங்கன்னா சரியாக நுர வராது. அது நம்ம ஆற்றுல குளிக்கும்போது சோப்பு போட்டோம் நிறைய நுர வரும். இதே வந்து ஒரு கடலில் குளித்து நீ சோப்பு போட்டேன்னா என்ன செய்யாது, நுரைய வராது. துவைக்க துணி துவைக்கிற மழை தண்ணியில் துவைச்சி பாருங்கள், சோ நுர நிறையா வரும். ஆனால் என்னது, மழை தண்ணியில் வந்து கால்சியம் மெக்னீசியம் அயனிகள் வந்து இருக்காது. ஒரு உப்பு தண்ணியில் துவைச்சி பாருங்கள், போட்டு சோப்பை நம்ம போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் நுரை வராது. எதுனால நுரை வர மாட்டேங்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். கடின நீரில் ரெண்டு முக்கியமான அயனிகள் இருக்குது, கால்சியம் அயனி மெக்னீசியம் அயனி இருக்குது. இந்த சோப்போட கடின நீர் சேரும்போது ஸ்கம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை, ஸ்கம் அப்படிங்கிற ஒரு படலம் வந்து அப்படியே படியுது. இந்த ஸ்கம் அப்படிங்கிற ஒரு படலம் படியும் போது இது அப்படி துணி மேலே என்ன செஞ்சால் படிஞ்சது. சில சமயம் குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சி வெள்ளையாக இருக்கும், அது உப்புத்தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம முகத்தில் வெள்ளையாக அந்த சோப்பு வந்து நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது, ட்ரையாக ஃபேஸே ட்ரையாக இருக்கும். மாதிரி ஸ்கம் அப்படிங்கிற படலம் வந்து படியும். இது வந்து தொடர்ந்து படைஞ்சு 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 துணியிலேருந்து அந்த அதை நீக்கவே முடியாது. இது துணிகள் மீது படிஞ்சு நீக்க முடியாத படிவினை உருவாக்குகிறது. இப்படி தொடர்ந்து படைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த துணியினுடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே போய் நாளடைவில் என்னென்னா அந்த துணி வந்து அப்படியே நேரத்தினே கிழிஞ்சு போயிடுது. இதுதான் வந்து சோப்பு வந்து எப்படி கடின நீருடன் வினைவிடுகிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதனால் சோப்பு வந்து மென்னீரில், அதாவது கால்சியம் அயனி மெக்னீசியம் அயனி இல்லாத நீரில் பயன்படுத்தும் போது சோப்பு வீணாவது தடுக்கப்படும். அதே மாதிரி துணிகளும் நம்ம உடம்பு ரெண்டுமே என்ன செய்யணும்னா பாதுகாக்கப்படும். நன்றி.